Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Aisha's Tender Kitchen. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷர்ட்ல வந்து எப்படி ஒரு பேபி ஃப்ராக் தைக்கலாம்ங்கறது பார்க்கலாம் வாங்க. இந்த ஷர்ட் வந்து ஆணியில பட்டு இழுத்து லைட்டா ஸ்லீவ்ஸ் கிட்ட கிழிஞ்சிருச்சு. சோ யூஸ் பண்ண முடியாது. அதனால இத பேபி ஃப்ராக்கா ஸ்டிட்ச் பண்ண போறேன். அது எப்படிங்கறது உங்களுக்கு காட்றேன் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஷர்ட்டை வந்து சுருக்கம் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக விரித்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக விரித்து வச்சுக்கணும். இதுதான் நான் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துருக்கிற ஃப்ராக்கு. இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உடம்பு அப்புறமா கீழே வந்து ஹைட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி சென்டராக கரெக்டாக வச்சுக்கணும். கீழே பாருங்கள், கொஞ்சம் ஹைட்டுக்காக துணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ வந்து இது சைட்ஸ்லையெல்லாம் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படிங்கிறது காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக இடம் விட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடுமே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃப்ராக்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு ட்ரா பண்ணணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணுற கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கிட்ட காமிக்கிறேன். இப்போ ட்ரா பண்ணது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடுமே அதேமாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக் கிட்ட, அப்புறமா ஸ்லீவ்ஸ் கிட்ட எல்லாமே. இப்போ வந்து இந்த ட்ரா பண்ணதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட் பண்ண பீஸை வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஃப்ராக் ஷேப்பில் நீட்டாக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கிடைக்கும். ஃப்ரண்ட் பீஸ் ஒன்று, அப்புறமா பேக் பீஸ் ஒன்று. பாருங்க, இது பேக் பீஸு. ஃப்ரண்ட் பாருங்க, அந்த பட்டன் பீஸு கரெக்டாக இருக்கும் பட்டன் ஓப்பன் பண்ணி போடுறதுக்கு. இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து போ ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்க, இந்த சைடு வந்து அகலமாக அப்படியே ட்ரா பண்ணி கொஞ்சம் குறுகலாக வந்து முடிச்சிருக்கேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து ரெண்டு போக்கானது கிடைக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து பேக் நெக்கோட அதே சேம் அளவில் இருக்குது, அதனால் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வந்து இறக்கம் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள், ரவுண்டாக. இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் இறக்கமாக கிடச்சிரும். இப்போ வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி சைட்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இதே கலர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இது கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்ல பக்கம், அதாவது ஃப்ரண்ட் சைடு வச்சு தைச்சு திருப்பினோன்னா இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஃபுல்லாக நெக்கு ஸ்லீவ்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போவும் ரெண்டையும் ரெண்டு சைடும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுத்தால் இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த அகலமான சைடு வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். இதை வந்து அப்படியே உள்ளே வந்து ஒரு குச்சி வச்சு தள்ளிக்கலாம்.
இப்போ இந்த குச்சியை வெளியே எடுத்துட்டு அந்த துணி அப்படியே இழுத்தோன்னா உள்டாவாக இந்த மாதிரி திரும்பி கிடைக்கும். ஸ்டிச்சிங் வந்து உள்ளே போயிடும், நீட்டாக கிடச்சிரும் பாருங்கள். இப்போ வந்து ரெண்டு போவும் ரெடி ஆயிருச்சு. பேக் பீஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாக நெக்கிட்ட ஸ்லீவ்ஸ் கிட்ட எல்லாமே தைச்சாச்சு. ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி ஃபுல்லாக தைச்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக அந்த இடுப்பு கிட்ட வர்ற இடத்துல வந்து இந்த போ வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து சைடு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோன்னா முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், சைடு எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டேன். ரெண்டு சைடுமே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பட்டன் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஷர்ட்லேருந்து பேபி ஃப்ராக் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கீழே வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து ஷர்ட் ரவுண்ட் கட்டிங்கில் இருந்தனால அதே ரவுண்ட் கட்டிங்கில் எதுவுமே பண்ணலை, அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பட்டன் ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணாத பத்தாத ஷர்ட் ஏதாச்சும் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை.